தந்தை மகன் தூயாவே என் பெயராலே நம் தலைவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது அருட்தந்தை சம்பத்குமாரருடைய ஆண்மலை பற்றிக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் தம்முடைய பேரிறக்கத்தால் அவர் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து அவருக்கு நித்திய பாற்றி தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக தந்தையினுடைய ஆண்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே ஜீவிப்போம். மேலுமாக திருப்பலியானது அமலவர்க்கு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு நான்கு எழுதி வெற்றி பெறவும் அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். ஜோஸ் உடல்நலனுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் செலின் எபினேசர் இறுதியும் குணம் பெற வேண்டும் என்று சொல்லியும் ஏஞ்சல் ரீனா பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும். குழந்தை வரனுக்காகவும் அடைக்கல மெரி ஆண்மலை பாட்சிக்காகவும் எயரின் பிரான்சிஸ் முதலாம் ஆண்டிலே ஆண்மலை பாட்சிக்காகவும் ஆனந்தராஜ் ராஜேஷ் நல்ல பொன்னுசாமி அந்தோனி அம்மாள் ரத்தினகன் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஞானம்மாள் ஆண்மலை பாட்சிக்காகவும் மரி ப்ரீனோ துபியோ ஆண்மலை பாட்சிக்காகவும் முனியாண்டி தாஸ் மங்களமெரி ஆண்மலை பாட்சிக்காகவும் முருகன் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் ராஜவேல் நல்ல முறையில் வேலை முடிந்து வீட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லியும் தனியாவேல் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் ராஜலட்சுமி தேர்வு வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களுக்கு வளமான எதிர்காலத்திற்காகவும் ராஜம் தேர்வு வெற்றி பெற்று வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் அருட்தந்தை சம்பத் ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த வழிபடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட விண்ணப்பங்கள் குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பிரியமான திருப்பலியில் நாம் தகுதியான விதத்திலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக என்றென்று விரக்கம் காட்டும் இறைவா தவக்கால ஒழுக்கத்தால் பயிற்சியும் உமது வார்த்தையால் வளமும் நாங்கள் பெறுகின்றோம். எங்களை புனிதப்படுத்தும் இந்த தவ முயற்சிகளால் நாங்கள் உம்மை முழுமையாக பற்றி கொள்ளவும் உம்மை நோக்கி மன்றாடுகின்ற போதெல்லாம் நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கவும் செய்தருளும். உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இணைச்சட்டம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1-5-9 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது, இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள்.
அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்று தருகின்றேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்டே வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்டே வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்க கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலறை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களில் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வேண்கம்பளியை போல் பனியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல உரை பனியை தூவுகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17-19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, மாறாக நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிறு எழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவினர் செய்தி. இக்கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மத்தேயுவின் செய்தி 5 அதிகாரம் 19 இறைவசனம். பிரியமானவர்களே,
ரவிசங்கர் அவர் வந்து வாழும் கலை த ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியவர். மேலும் அவர் மிகப்பெரிய ஒரு யோக குரு. அவர் வந்து அந்த நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி மற்ற இடங்களிலெல்லாம் நாட்டினுடைய மிக பெரும்பான்மையான இடங்களிலே இந்த ஆர்ட்ஸ் ஆஃப் லிவிங் வாழும் கலை என்கின்ற இந்த இயக்கமானது, தியான மையமானது அடிக்கடி வந்து இவர்கள் இந்த யோக மையத்தை நிறுவுவார்கள், அங்கே இந்த பயிற்சிகளானது வழங்கப்படுகின்றது. இது இந்த இயக்கமானது நிறுவப்பட்டு 25வது ஆண்டு நிறைவு விழா 2006 பெங்களூருலே கொண்டாடப்பட்டது. மிக பிரம்மாண்ட விதத்திலே இதை ஏற்பாடு செய்திருந்தார்கள். உலகெங்கும் இருக்கின்ற இவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஏறக்குறைய 25 லட்சம் பேர் ஒரே இடத்திலே கூடி அந்த விழாவை கொண்டாடினார்கள். வந்து அந்த விழா முடிகின்ற பொழுது வந்து நிருபர்கள் ரவிசங்கர் அவர்களை வந்து பார்த்து கேட்டார்கள், இவ்வளவு பெரிய மக்கள் திரள், இந்த இயக்கம் இத்தகைய ஒரு வீரியமான ஒரு வளர்ச்சியை அடைந்ததற்கு வந்து என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ரவிசங்கர் இவ்வாறாக சொல்லி முடித்தார், என்னை பின்தொடர்கின்ற என்னுடைய பக்தர்களுக்கு நான் வந்து அதாவது செய்யாதது எதையும் நான் இதுவரையில் போதித்ததில்லை. என்னை பின்தொடர்கின்ற மக்கள் கூட்டத்திற்கு வந்து நான் செய்யாத காரியங்களை இதுவரையில் நான் போதித்ததில்லை, அவர்கள் செய்யும்படி ஒருபோது நான் கூறியதில்லை. இதுதான் இந்த இயக்கம் இத்தகைய பெரிய ஒரு இமாலய வளர்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி முடித்தாராம். பிரியமானவர்களே, இன்று வந்து அறிவுரை கூறுகின்றவர்கள், ஆலோசனை சொல்பவர்கள், அடுத்தவர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றவருடைய கூட்டம் என்று அதிகமாகி கொண்டே வருகின்ற சூழ்நிலையிலே இயேஸ் என்ற நற்செய்தியிலே சொல்லுகிறார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் தான் அது மிகவும் பேறு பெற்றவர்கள். இந்த இறை வாக்குகள் அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவர்கள் தான் விண்ணரசில் மிக பெரியவர்கள் என்று சொல்லி கருதப்படுவார்கள் என்று சொல்லி இயேஸ் என்ற நற்செய்தியிலே கூறுகின்றார். என பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தவ காலத்தில் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தை ஒன்றும் வாழ்க்கை ஒன்றும் அல்ல, சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் அல்ல. நாம் சொல்வதையே செயலாக, ஜபத்தையே செயல்பாடாக காட்டுகின்ற பொழுது நம்முடைய லட்சிய தலைவன் இயேசுவை நம்முடைய செயல்களிலே நாம் பிரதிபலிக்கின்றோம். எனவே இயேசு தான் சொல்லாதது எதையும் செய்ததில்லை, செய்யாதது எதையும் தான் சொல்வதில்லை. எனவேதான் யோவான் அர்ச்சிதி முதல் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது, வாக்கு மனிதனானார். வாக்கு என்று சொன்னால் லோகோஸ் என்று கிரேக்கத்திலே சொல்வார்கள். லோகோஸ் என்று சொன்னால் கடவுளுடைய இருத்தல். எனவே கடவுளுடைய வார்த்தை தான் வாழ்க்கையாக மாறியது. ஒளி உண்டாகும் என்று சொல்லி வார்த்தையினால் இறைவன் பேசினார், அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை கொண்டு வந்தது. எனவே நாமும் கூட நற்செய்தியாக இருக்கலாம், அல்லது இந்த திருவழிபாட்டு நூல்களாக இருக்கலாம், அல்லது விவிலியமாக இருக்கலாம், இதன் மூலமாக இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம், குரலை கேட்கின்றோம். அதை கேட்கின்றவர்களாக மட்டும் இல்லாமல் அதை நாம் வந்து கடைபிடித்து வாழ்கின்றவர்களாக நாம் மாறும் பொழுது நாம் விண்ணரசிலே மிக பெரியவர்களாக கருதப்படுவோம். அந்த பாக்கியத்தை பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள தொடருகின்ற பள்ளியிலே தொடர்ந்து செபிப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நலம் எல்லாம் நல்கும் இறைவா, உம்மக்களாகிய நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கும் இந்த பலி பொருட்களையும் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இத்திரு நிகழ்ச்சியை கொண்டாடும் எங்களை எல்லாவித இடர்கள் என்றும் காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த
ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, எலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். பாவிகளாகிய நாங்கள் ஒருத்தல் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளித்து உமது வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும், இவ்வாறு உமக்கு நன்றி அறிந்திருக்கவும் இந்த அவகாலத்தை ஏற்படுத்த திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி ஒரே குரலாக புகழ்ந்து பாடி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடு என்றும், இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடு என்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்களையும் நம் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே நம்பிக்கையோடு கூட சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தொயல்லூர் தன்னையனுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு அன்னையனுடைய வலிமையான பரிந்துரையால் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, நீர் உலகத்திலும் அழைத்துக் கொண்ட
அருட்தந்தை சம்பத் குமார் என்கின்ற அருட்தந்தை நினைவு கூர்ந்தருளும். இவர் திருமுழுக்கின் வழியாகும் திருமகனுடைய சாவில் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டது போல உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழு நம்பிக்கையோடு நிறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் மேலும் ஆக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்ற உயிர்நீத்த ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்துள்ள ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடு என்றும், உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானம். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரை இறை வார்த்தையை கற்பித்து கடைபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு கடைபிடிப்பதற்கான அழைப்பையும் ஆணையையும் நமக்கு கொடுத்து அதற்கான சக்தியை தர தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக பகிர்ந்து உணவாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திருக்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். இறைவன் தந்தை மகன் தூயாவே
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிச்சு. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்த்து.